ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு தே ஆர் அச்சீவிங் தி குவாலிட்டி. ஸோ ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் குவாலிட்டின்றது பார்த்தோம். ஓகே, ஸோ குவாலிட்டி இஸ் நத்திங் பட் மீட்டிங் த கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் அண்ட் எவ்ரி டைம். ஓகே, ஸோ இட் ஷுட் மீட் த கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் அண்ட் எவ்ரி டைம். இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ ஹவ் வி அச்சீவிங் திஸ் குவாலிட்டி? ஸோ குவாலிட்டியை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் டூயிங் டூ கைண்ட் ஆஃப் ஒர்க். ஓகே, ஸோ வாட் இஸ் டூ கைண்ட் ஆஃப் ஒர்க்? என்ன டூ கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க? அதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டெஸ்டிங். ஸோ ஹவ் வி ஆர் அச்சீவிங் திஸ் குவாலிட்டி அப்படின்னா, பை டூயிங் குவாலிட்டி டெஸ்டிங். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டானதை பண்ணிகிட்டு இருக்கோமா, பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்ற ரெண்டு ஒர்க் தான். ஸோ கரெக்டான ப்ராடக்டை பண்ணிகிட்டு இருக்கோமா, ஸோ ஒரு ப்ராசஸ் அண்ட் தென் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ வெரிஃபிகேஷன்னா என்னென்னா, கரெக்டான ப்ராடக்டை பண்ணிகிட்டு இருக்கோமா. வேலிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையா. இதை இன்னும் டெக்னிக்கல் டேர்மில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, வெரிஃபிகேஷன்னாலும் சரி வேலிடேஷன்னாலும் சரி, நீங்கள் பண்ண போகிற ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு மெஷர் த குவாலிட்டி ஆஃப் த குவாலிட்டி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் காமன் என்னென்னா, நீங்கள் இந்த ரெண்டுத்துலேயுமே, அதாவது வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன், இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் மெஷர் பண்ண போகிறது குவாலிட்டி தான். ஸோ மெஷர் இன் த குவாலிட்டி. ஸோ எதோட குவாலிட்டி அப்படின்றது தான் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ எதோட குவாலிட்டி? ஸோ வெரிஃபிகேஷன்னா, மெஷர் த குவாலிட்டி ஆஃப் ப்ராசஸ் டு கிரியேட் எ குவாலிட்டி ப்ராடக்ட். அதாவது மெஷர் த குவாலிட்டி ஆஃப் த process to create a quality product. Okay, so ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு வி வில் ஃபாலோ சம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை குவாலிட்டியாக ஆக்கிட்டே வந்தால் என்ன ஆகும், ப்ராடக்ட் வில் பி குவாலிட்டியாக இருக்கும்ன்றது ஒரு அசம்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடேஷன். வேலிடேஷனும் நான் என்ன சொன்னேன், மெஷர் த குவாலிட்டி. எதோட குவாலிட்டி? இங்கே ப்ராடக்டோடைய குவாலிட்டி. ஓகே, கரெக்டான ப்ராடக்டை பண்ணிகிட்ருக்கோமா, தட் இஸ் வெரிஃபிகேஷன். மெஷர் த குவாலிட்டி ஆஃப் ப்ராசஸ் டு கிரியேட் எ குவாலிட்டி ப்ராடக்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் வேலிடேஷன்? மெஷர் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். கரெக்டான ப்ராடக்டை பண்ணிட்டோமா, ஓகே, பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையா. ஓகே, கரெக்டான ப்ராடக்டை பண்ணிட்டு இருக்கோமா, தட் இஸ் வெரிஃபிகேஷன், ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ வேலிடேஷன்னா என்னென்னா, மெஷர் த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போது இந்த குவாலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு டூ கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, வெரிஃபிகேஷன், அனதர் ஒன் வேலிடேஷன். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த வெரிஃபிகேஷன் டீமில் யார் இருப்பா, வேலிடேஷன் டீமில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் டீமில் நம்ம யார் இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வெரிஃபிகேஷன் டீமில் உங்களுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஓகே, ஒரு சிஸ்டம் அனலிஸ்ட், ஓகே, ஒரு டிசைன் அனலிஸ்ட். ஸோ உங்கள் வெரிஃபிகேஷன் டீமில் விவின்னு சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் டீமில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஓகே, பிஏ சிஸ்டம் அனலிஸ்ட், ஓகே, அடுத்தது டிசைன் அனலிஸ்ட், அடுத்தது டெவலப்பர், ஓகே, ஸோ அடுத்தது டெஸ்டர், அடுத்தது சப்போர்ட் டீம்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு சப்போர்ட் டீம். இவங்கெல்லாம் தான் குவாலிட்டி அஷூரன்ஸ், சம்டைம்ஸ் கஸ்டமரை கூட சொல்லுவாங்க. சாரி, ஓகே, கஸ்டமரை கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் வெரிஃபிகேஷனை பண்ணுறவங்க, அதாவது இவங்க தான் கியூஏ டீம்னு சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷனை பண்ணுறது யார் அப்படின்னா, குவாலிட்டி அஷூரன்ஸ் பீப்புள். ஓகே, ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வெரிஃபிகேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வேலிடேஷனை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் ராங்காக புரிஞ்சுக்கக்கூடாது. ஸோ குவாலிட்டியை அஷூர் பண்ணுறவங்க, இந்த ப்ராடக்டில் குவாலிட்டி இருக்கும்னு அஷூர் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே, அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க. அண்ட் தென் குவாலிட்டி கண்ட்ரோலர்னால் உங்களுடைய ஒர்க், அவங்களுடைய ஒர்க் என்னன்றது தெரியும், பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறவங்க. ஓகே, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகே, யாருன்னா டெஸ்டர்ஸ். ஸோ என்ன சார் அவங்க கியூஏ டீம்னு சொல்கிறீங்க, இப்போ கியூசி ஒர்க்கும் அவங்க தான் பண்ணுவீங்க அப்படின்னு, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ கியூஏன்றது என்ன அப்படின்றா, இட்ஸ் அ வெரி பிக் டீம். ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட், சிஸ்டம் அனலிஸ்ட், டெவலப்பர், டிசைன் அனலிஸ்ட், சப்போர்ட் டீம், டெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், இவங்கெல்லாம் இருக்கிறது தான். இவங்க தான் வந்து ஒரு குவாலிட்டி, இதில் இருக்கிற சம் பர்சன் வில் டூ த குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க், அதாவது டூயல் ஒர்க் பண்ணுவாங்க. கியூஏவாகவும் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் கியூசியாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ சார் எனக்கு இன்னும் கிளியராக புரியல வெரிஃபிகேஷனுக்கும் வேலிடேஷனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ண இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுப்போம். ஸோ ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வீடு வேணும். ஓகே, ஒரு வீடு வேணும், அந்த வீடு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ப்ராடக்ட். பட் எடுத்த உடனே உங்களுக்கு வீடு வந்துருமா? வீடு வேணும்னு சொன்னோடனே வீடு வந்துருமா? வந்துடாது. ஓகே, ஸோ அந்த வீடு, ஒரு குவாலிட்டியான வீடை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ப்ராசஸ். ஓகே, அந்த ப்ராசஸை நீங்கள் குவாலிட்டியாக மாற்றணும், அப்போ தான் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும். ரைட், ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரை நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஓகே, அப்புறம் அவர் பிளான் போடுவார், அந்த பிளான் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. அட் த சேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ரைட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மெட்டீரியல்ஸ் வாங்கி போடுவீங்க, அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிஸை வாங்கி போடுவீங்க, அப்புறம் பேஸ்மெண்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் யூர் நீடட், எல்லாமே என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபைனல் ப்ராடக்டை டெவலப் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஃபாலோ பண்ண ப்ராசஸ் குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. தட் இஸ் கால்ட் வெரிஃபிகேஷன். நான் சொன்ன மாதிரி இப்போ வேலிடேஷன் உங்களுக்கே தெரியும், அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணி முடித்தாச்சு, வீடு கட்டி முடித்தாச்சு, அந்த வீடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது தான் வேலிடேஷன். ஓகே, ஸோ வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கியூஏ டீம் இருக்குது, நான் சொன்ன மாதிரி இட்ஸ் எ வெரி பிக் டீம். ஓகே, ஸோ வேலிடேஷனை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டீம் இருக்குது, தட் இஸ் டெஸ்டிங் டீம். ஸோ என்ன சார் கியூஏலையும் வராங்க இவங்க கியூசிலையும் வராங்கன்னா, தப்பு இல்லை, தே ஆர் பிளேயிங் டூயல் ரோல். ஸோ இங்கே டெஸ்டிங்கை, அதாவது இங்கே வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கிட்ட போய் ரெக்குயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது, ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது, மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஐ ஆம் ட்ரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். எதுக்காக ட்ரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் பண்ணுறேன், யூ வாண்ட் டு பிகேம் எ குவாலிட்டி இன்ஜினியர். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு குவாலிட்டி ஆன ப்ராடக்டை டெலிவரி பண்ண முடியும். ரைட், ஸோ குவாலிட்டியான ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் த நாலேஜ். ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸில் வரும். ஓகே, இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, வெரிஃபிகேஷன். ஸோ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ரிவ்யூ, டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், மீட்டிங்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக் கலெக்ஷன்ஸ், ரெக்குயர்மெண்ட் கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்து வர டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். வெரிஃபிகேஷன்னா என்ன சார், ரிவ்யூஸ்னா என்ன சார், வாக் த்ரூஸ்னா என்ன சார் அப்படின்னு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட்ஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் சார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம எஸ்டிஎல்சி, எஸ்டிஎல்சி, டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள், இதிலெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அஷூரன்ஸ் மேக் ஷுர் தட் வி ஆர் டெவலப்பிங் ரைட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம கரெக்டான ப்ராடக்டை பண்ணிகிட்ருக்கோமான்னு சொல்கிறது தான் குவாலிட்டி அஷூரன்ஸோடைய ஒர்க். குவாலிட்டி கண்ட்ரோலோடைய ஒர்க் என்ன, வி டெவலப்டு த ப்ராடக்ட் ரைட். ஓகே, ஸோ நம்ம கரெக்டான ப்ராடக்டை பண்ணிகிட்ருக்கோமா,
பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையா? ஓகே, திஸ் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையா, பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட் கரெக்டாக அப்படின்றது தான் குவாலிட்டி அஷூரன்ஸ். பண்ண ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையா, தட் இஸ் குவாலிட்டி கண்ட்ரோலோடைய ஒர்க். ஸோ இது வந்து என்ன, குவாலிட்டி அஷூரன்ஸோடைய ஒர்க் என்னென்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஓரியன்ட் ஒர்க். இந்த இடத்துல என்ன இருக்காது, ஒரு ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தே வில் ஃபாலோ சம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை குவாலிட்டியாக ஆக்குவாங்க. பிளான் போடுறது, மெட்டீரியல்ஸ் வாங்கிறது, எம்ப்ளாயிஸை சூஸ் பண்ணுறது, பேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணுறது. இந்த இடத்துல வீடு நமக்கு ரெடி இல்லை, என்ன இருக்குது, ஒரு ஒரு ஸ்டேஜாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை கிராஸ் செக் பண்ணுறது தான் உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோலோடைய ஒர்க். ஓகே, ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸோடைய ஒர்க் பார்த்துட்டோம், குவாலிட்டி கண்ட்ரோலோடைய ஒர்க், அந்த வீடு டெவலப் பண்ணி முடிச்சுட்டா வீடு கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணுறது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ராடக்ட் ஓரியன்ட். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துடும், ப்ராடக்ட் வந்துடும். குவாலிட்டி கண்ட்ரோலோடைய ஒர்க் வரும்போது ப்ராடக்ட் வந்துடும், இட் இஸ் அ ப்ராடக்ட் ஓரியன்ட். ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டிஃபெக்ட் ப்ரிவென்ஷன் பேஸ்டு. எது எது டிஃபெக்ட் ப்ரிவென்ஷன் பேஸ்டு, குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒர்க். என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபைனல் ப்ராடக்டில் டிஃபெக்ட் வரக்கூடாதுன்னு ப்ரிவென்ட் பண்ணி தே ஆர் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி இன் ப்ராசஸ். என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸை குவாலிட்டியாக ஆக்கி ஃபைனல் ப்ராடக்டில் டிஃபெக்ட் வரக்கூடாதுன்னு ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, டிஃபெக்ட் டிடெக்ஷன். அந்த ப்ராடக்டில் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதில் டிஃபெக்ட் இருக்கா இல்லையா. ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸோடைய ஒர்க் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் டெவலப்மெண்ட். டியூரிங் டெவலப்மெண்ட் மீன்ஸ், ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி முடித்ததுக்கப்புறம், அப்புறம் இல்லை கஸ்டமர்ஸ் கிட்ட போகிற வரைக்கும் என்னென்னா இவங்களுடைய ஒர்க் நடக்கும். டியூரிங் டெவலப்மெண்ட், ஆஃப்டர் த டெவலப்மெண்ட்னா, கோடு டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் இவங்களுடைய, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலோடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ரைட், காட் த பாயிண்ட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக வி ஆர் சீன் வாட் இஸ் டெஸ்டிங், ஹவு வி அச்சீவிங் திஸ் டெஸ்டிங், ஹூ தே ஆர் ஒர்க்கிங் டு அச்சீவ் திஸ் டெஸ்டிங். யாரெல்லாம் இந்த டெஸ்டிங்கை, சாரி, இந்த குவாலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகே.